வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாளாச்சு இந்த கேனிங் பனிஷ்மெண்ட் அதோட ரியாக்ஷன் வீடியோலாம் போடவே இல்லை. எல்லோரும் ஆனால் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க. இந்த கமெண்ட் ரியாக்ஷன் பற்றி வீடியோ போடுங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஃபன்னியாக பேசுங்க, அப்புறம் நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு தான் வந்து டைம் இல்லை. நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எல்லோரும் அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, கமெண்ட் ரியாக்ஷன் வந்து பண்ணுங்கள், எங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து ரியாக்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது இப்போ வந்ததை விட ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட் ரியாக்ஷன் தான் வேணும். அப்போ இருந்தே நிறைய கமெண்ட்லாம் வந்துட்டுருக்கு. அந்த கமெண்ட்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையிலே வந்து கேட்டாச்சு நிறைய பேர், இன்றைக்கி இந்த வீடியோ வருமா, இன்றைக்கி இந்த வீடியோ வருமா அப்படின்னு. இப்போ எடுத்துகிட்ருக்கேன், நான் அப்லோட் பண்ணிடுவேன், இன்றைக்கி வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் படித்த கமெண்ட்லேயே எனக்கு ரொம்ப காமெடியாக ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப சிரிப்பு வந்த கமெண்ட் அப்படின்னா அந்த கமெண்ட் தான். அப்படியே நான் மூவியில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த கமெண்டு. அது வந்து யார் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் பேர் எனக்கு தெரியல, முடிஞ்சால் அடுத்த கமெண்ட் பண்ணும்போது உங்களோட பேரை சொல்லுங்கள். அவர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா போர்டில் எல்லாருமே யூஸ்வலாக போர்டில் கை வச்சு இப்போ டெக்ஸ்ட்லேயே அடிப்பாங்க போல். இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து மந்த்லி டெஸ்ட், ஃபஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டில் எல்லோரும் ஃபெயில். ஃபெயில் ஆனோடனே அதே மாதிரி கை வச்சு அடி நல்லா வாங்கியாச்சு. செகண்ட் டைம் செகண்ட் மந்த்லி டெஸ்ட் வரும்ல, அப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக யோசிச்சுருக்காங்க. ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் உட்காந்து யோசிச்சுருக்காங்க, நம்ம என்ன மாதிரி பண்ணணும், இந்த மாதிரிலாம் அடி வாங்கக்கூடாது, அடியே வாங்கினாலும் அதை நம்ம வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை படத்தெலாம் உட்காந்து நைட் ஃபுல்லாக பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரில. இன்னர் எக்ஸ்ட்ரா ஜெட்டி, ஒரு மூணு ஜெட்டி எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு போட்டு போயிருக்கிறாங்க. போட்டு போய் அடுத்த நாள் அதேமாரி அடி வாங்குற சூழ்நிலை வந்திருக்கு. போர்டில் கை வச்சுட்டு அடி வாங்கும்போது அவங்களுக்கு வலிக்கவே இல்லை, ஒரு ஆறு ஏழு அடி அடிச்சிருக்காங்க, வலிக்கலை. இது வந்து கரெக்டான ஐடியா, இதை நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸாம்க்கும் இதையே ஃபாலோ பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. திசிஸ் அந்த படத்தில் வருமே சாரியில் திசிஸ் பெட்டாக்ஸ் அப்படின்னு காமிச்சு நல்லா அடியெலாம் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் மிட்டம்னு நினைக்கிறேன், தேர்ட் மிட்டம் வந்ததுக்கப்புறம் சரி மூணு ஜெட்டி போட்டுப்போனா லைட்டாக வலிக்குது, இதே நாலு ஜெட்டியாக போட்டு போயிட்டோம்னா வலியே இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜெட்டியோடு இருந்தால் கூட பரவாயில்ல, நாலாவது ஒரு ஜெட்டி போட்டிருக்காங்க. போட்டுட்டு போயிருக்காங்க, அதே மாதிரி எக்ஸாம் ஃபெயில் ஆகிருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்க. அடி வாங்கும்போது அவர் பெட்டெக்ஸ் பார்த்துட்டு டவுட் வந்துருக்கு, என்ன பெட்டெக்ஸ் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒருத்தனுக்கு இல்லை, அஞ்சு பேருக்குமே வீங்கின மாதிரி இருக்குது, என்ன ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு, செம்மையாக அடிச்சிருக்காரு, வலிக்கவே இல்லை. ஆனால் அவருக்கு டவுட்டு, என்னமோ இங்கே நடந்திருக்கு, நீங்கள் என்னமோ பண்ணுறாங்க, பெட்டெக்ஸ் இப்பெல்லாம் வீங்காதே, அதுவும் கரெக்டாக இன்றைக்கு மட்டும் இப்படி வீங்குதுன்னு சொல்லிட்டு வாங்கடா நீங்கள் தனியாக ஒரு ரூமுக்கு வாங்கடா, அந்த ரூமுக்கு வாங்கடா பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு. நீங்கள் மரண வீதியில் தான் போயிருப்பாங்க போல், என்னங்கடா தனியாக கூப்பிட்றாரு, கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் போயிருக்காங்க, ஒரு அஞ்சு பேர் போயிருக்காங்க. போனோடனே ட்ரெஸ்லாம் காட்டுங்கடா, எல்லாத்தையும் கலந்துங்கடாங்கிட்டு பேண்ட்டு கிட்டலாம் கலத்த சொல்லியிருக்காரு. கலட்டிட்டு என்னதான் இது, எத்தனை ஜெட்டியாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜெட்டியாக கலட்ட சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு ஜெட்டியாக கலட்டி லாஸ்ட்டில் ஜெட்டியே இல்லாமல் அடி வாங்கியிருக்கானுங்க. ஒரு ஜெட்டியில் அடி வாங்கியிருக்கலாம், லாஸ்ட்டில் நாலு ஜெட்டி போட்டு போய் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாத்தையும் கலட்டி அடி நொங்கு வாங்கிட்டு வெளியில் வந்திருக்காங்க பசங்க. அந்த விஷயம் வந்து என்னாச்சு, நாலு டேவில் தீவிரமாக ஸ்கூல் ஃபுல்லாக பரவிருக்கு, பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, பொண்ணுங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க, அடுத்த டெஸ்ட்டு வரும்ல, தம்பி இன்றைக்கி எத்தனை ஜெட்டி எத்தனை ஜெட்டி சார் கலட்டு வரு போட்டு வந்திருக்கீங்க, எத்தனை ஜெட்டி போட்டு வந்திருக்கீங்கலாம் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவுமே வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நான் படிக்கும்போதே சிரிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா நான் படித்தோடனே எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்துருச்சு, திஸ் இஸ் பெட்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பார்த்தீங்களா பட்டேஷன் சொல்லிட்டு, என்னடா இது வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜெட்டியாக கழட்டிட்டு கடைசியில் ஜெட்டிலாம் படிப்பார். அதே படம் தான், அதே சேம் தான் இங்கேயும் நடந்திருக்கும். நல்ல ஃபன்னியான ஒரு விஷயம், எனக்கு உண்மையிலே நான் படித்த கமெண்ட்லேயே வந்து இந்த கமெண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாரும் அடிக்கிறதால தான் வித்தியாச வித்தியாசமாக அடிச்சிருந்தாங்க, இவங்க அடி வாங்குறதுல வித்தியாசமாக அடி வாங்கியிருப்பாங்க, அதனால காமெடியாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் உங்களே முடிஞ்சால் அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள்.
அதே மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க லென்த்தியாக அனுப்பியிருக்காங்க. என்னால் படிக்கவே முடியல, எவ்வளோ நேரம் நான் தள்ளி 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 ரீட் மோர் கொடுத்து நிறைய படிக்க வேண்டியதாக இருக்காங்க. ஆனால் படிக்கிற எனக்கே வந்து டயர்டாகுது, எப்படி தான் உட்காந்து டைப் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் பரவாயில்ல, என்னையும் நம்பி இவ்வளோ டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. அதனால் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே வீடியோவில் எல்லா கமெண்ட்டையும் படித்து போட முடியாது. அப்படியே போட்டாலும் உங்களுக்கு வந்து கடுப்பாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிறேன், ஒரு நாலஞ்சு பேரோட கமெண்ட், அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் கமெண்ட், ஒரு அஞ்சு பேர் கமெண்ட், அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போடலான்றது. ஏன்னா நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, அப்போருந்து கமெண்ட் பார்த்துக்கோங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று போட்ட வீடியோ கூட ஒரு ரெண்டு மூணு பேர் பழைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து அவங்களோட இன்னொன்று எக்ஸ்ட்ரா வேறு விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் பேரோட இதை மட்டும் போட்டுட்டு அடுத்தடுத்த வீடியோலாம் நான் சொல்ல முடியும். இதே வந்து 5 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு இந்த வீடியோவே. இந்த வீடியோ பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற ஒரு ஒரு இதையும் வந்து நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அடுத்து யார் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து யார் தமிழ் வீடியோவில் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜட்டி போட்டு வந்து அடி வாங்கினார். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடி வாங்கினா எக்ஸ்ட்ரா ஜட்டி போட்டால் தான் உட்காரவே முடியும், அந்தளவுக்கு வந்து அடி கிழிச்சிருவாங்க பெட்டெக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாலாக சின்னதாக ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஸ்ரீனிவாசன் ராமசாமின்னு நினைக்கிறேன். இவருமே வந்து 1 மந்த்க்கு முன்னாடி அனுப்பியிருக்காரு. இந்த இப்போ அனுப்புனவங்களாம் கோச்சிக்காதீங்க, ஏன்னா பழைய நிறைய பேர் வந்து அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் நான் இதெல்லாம் போட முடியும். இந்த வீடியோவில் அவ்வளோவா பெருசாக எதுவும் சொல்ல முடியல. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சூப்பர் சூப்பரான ட்விஸ்டடான கமெண்ட் ரியாக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கு. இவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, எக்ஸாம் பேப்பர் கொடுக்கும்போதே வந்து பெட்டெக்ஸாக தான் அடிப்பாங்க, அதுவும் வந்து பசங்களை தான் அடிக்கிறாங்க, மோஸ்ட்லி இந்த பொண்ணுங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. பசங்க வந்து அடி வாங்கி கிளிகிளியும் கிழிஞ்சது, இந்த பெட்டெக்ஸ் வந்து கிழிஞ்சிருச்சு, கிழிஞ்சதுக்கப்புறம் கீழே உட்காரவே முடியல, உட்காரதுக்காகவே 2-3 ஜட்டி எக்ஸ்ட்ரா போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார். இவரோட ரியாக்ஷன் நான் ரொம்ப நாளாக இவருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு, நான் போடவே இல்லை, இன்னைக்கு போட்டாச்சு. அடுத்து யாரும் பார்க்கலாம். அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெஜண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. இவங்களுமே ஸ்மாலாக தான் இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்த கேனிங் பனிஷ்மெண்ட்டு, நீ பனிஷ்மெண்ட், நீ டவுன் பனிஷ்மெண்ட்லாம் பற்றி சொல்லிகிட்டே இருக்குமே தவிர, நம்ம பாரம்பரிய பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்கிறது என்னென்னா, அந்த கன்னத்து பிடிச்சிக்கிறது, வயிற்று பிடிச்சிக்கிறது, காதை பிடிச்சி திருகிறது, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து வாங்கியிருப்போம். நான் வந்து 4th ஸ்டாண்டர்டில் எங்கள் தமிழம்மா இருக்காங்க, அவங்களாம் வந்து வயிற்று பிடிச்சி அப்படியே என்ன, அவங்க பார்க்கும்போது சாதாரணமாக இருக்க மாதிரியே தெரியும், அவங்க வயிற்று பிடிச்சி நல்லா கிள்ளிடுவாங்க, கன்னத்தை பிடிச்சி கிள்ளிடுவாங்க, காதை பிடிச்சி கிள்ளிடுவாங்க, அவங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து வயிற்றுலாம் பிடிச்சி கிள்ளுவாங்க, அழகாக அப்படியே திருகிடுவாங்க. அது திரும்பும்போது நமக்கு இருக்கிற வழியும் நமக்கு தான் தெரியும், அடிக்கலாம் மாட்டாங்க, கேட்டால் வெளியில் நம்ம சொல்லுவோம் அடிக்கலாம் மாட்டாங்க ஆனால் கிள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் நிறைய நடந்திருக்கு போல். அதுவும் வந்து இந்த 1 to 5th படிக்கிற எல்லாருக்குமே நடக்கிற பனிஷ்மெண்ட் இது. எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட்லி நம்ம 1 to 5th வந்து அவ்வளோ அடிக்க மாட்டாங்க, ஏன்னா சின்ன பசங்க அப்படின்றதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த கில்ற பனிஷ்மெண்ட் தான் நடக்கும். அதுவும் நம்ம 90s கிட்ஸுக்கெல்லாம் நல்லாவே தெரியும், மோஸ்ட்லி அவங்க வந்து கிள்ளிடுவாங்க. இந்த மாதிரி கில்ற பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து நம்ம பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போதுமே நம்ம வந்து பசங்களுக்கு தான் கிள்ளி வச்சுருவோம், அப்போலாம் வந்து விளையாடுறது அப்படி தான் ஜாலியாக விளையாடுவோம், கிள்ளிக்குவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்றைக்கி இந்த மூணோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிட்டு முடிஞ்சால் நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக மற்ற ஒரு 3 கமெண்ட் இல்லை 4 கமெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாகவே வந்து டீட்டெயில்டாக ஃபன்னியாக போடுறேன். இதில் வந்து கொஞ்சம் தான் ஃபன்னியாக இருக்கும், அந்தளவுக்கு ஃபன்னியாக இருக்காது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து பெருசாக போடலாம், ஏன்னா ஒரே வீடியோவாக போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்கும், என்னாலையும் எடுக்க முடியாது, உங்களாலையும் பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.